ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே கருத்துக்குள்ளே நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வசனத்தை எடுத்துருக்கோங்க. அதாவது எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நல்லா எனக்கு வந்து நான் வாசிக்கிறப்ப எனக்கு இந்த வசனம் ரொம்பயுமே பிடிச்சிருந்தது. அதாவது என்னென்னா, ஆண்டவர் வந்து மனிதனாக இந்த பூமியில் பிறந்தப்போ அவரும் சோதிக்கப்பட்டார். நம்ம எந்தளவுக்கு படுறோமோ அதோட அதிகமாகவே அவர் வந்து சோதனைகளை ரொம்பயுமே அனுபவித்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வலியும் வேதனையும் ஆண்டவருக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். அதனால தான் அவர் நமக்கு சொல்கிறாரு, நான் வந்து சோதிக்கப்படுற உங்களுக்கும் நான் வந்து உதவி செய்வேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த வாக்கு தத்துவத்தை எல்லோரும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சோதனைன்றது யாரோட வாழ்க்கையிலலாம் வரும், யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்காங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, அவங்களுக்கு தான் சோதனைன்றது வாழ்க்கையில் வரும். ஏன்னா நமக்கு சோதனையை கொடுத்து கொடுத்து சத்ருவன் வந்து ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவை வந்து எப்படியாச்சும் துண்டிச்சிடலான்னு பார்ப்பான். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் தான் ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும். ஸோ சோதனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோதனையை முறியடிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். உதவி செஞ்சுட்டு பின்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதோட இருமடங்கு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் வந்து நம்மளை உயர்த்துறதுக்கும் வல்லவராக இருக்கார். இந்த ரெண்டாவது காரியம் என்னென்னா, அப்படி நம்ம ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி எந்த அளவுக்கு ஆண்டவரோட இடைபெற்று விசுவாசமாக ஜெபித்து இருந்தோமோ, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதோட நம்ம அந்த பிளெஸிங்ஸை பெற்றுக்கொண்ட பிறகும் அதோட அதிகமாக தான் இருக்கணும். அதே அளவுக்கு இருக்கக்கூடாது. அதோட இன்னும் ஆண்டவருக்கு நம்ம வந்து நன்றியுடையவர்களாகவும் இருக்கணும். அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தாலும் வந்து ரொம்ப கஷ்டம், நம்மப்பட்ட கஷ்டம் மாதிரி அவங்களும் கஷ்டப்படலாம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நான் உதவி செய்வேன். அதே மாதிரி நம்மளும் நம்ம நல்லா இருந்தால் போதும்னு நினைக்காம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். ஸோ எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் சோதிக்கப்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. ஆண்டவரும் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு அந்த ஆண்டவர் சொல்லிட்டாரு. ரெண்டாவது காரியம் என்னென்னா, அப்படி சோதிக்கப்பட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கூட வர்றவங்களை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு வந்து நாம் ஆறுதல் சொல்லிடுறவர்களாக இருக்கணும். ஸோ நான் சொன்ன காரியங்களை மறந்துடாதீங்க. இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த திரும்ப இந்த வசனத்தை சொல்கிறேன், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.